மாவட்டம் போடிநாயக்கனூரில் கடைக்கு சென்ற நபரை பட்ட பகலில் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், தற்போது பட்டப்பகலில் இவர்கள் மேற்கொண்டிருக்கும் அந்த கொலை முயற்சி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது, என்ன நடந்தது? அதாவது சிவரஞ்சனி, தென் மாவட்டம் போடிநாயக்கனூர் புது காலனி பகுதியை சேர்ந்தவர் முருகேசன் ஒர்க் ஷாப் தொழில் நடத்தி வரும் இவர் இன்று வழக்கம் போல போடிநாயக்கனூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தேவாரம் சாலையில் இயங்கி வரும் பர்னிச்சர் கடைக்கு பொருள்கள் வாங்குவதற்காக சென்றுள்ளார். கடைக்கு உள்ளே சென்று பொருள்கள் குறித்து விவரங்கள் கேட்டறிந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த தமிழன் என்பவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் முருகேசனை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனை அங்கிருந்தவர்கள் கண்டு உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது. இருந்த போதிலும் முருகேசனின் கை மற்றும் தோல் பட்டையில் பலத்த காயமடைந்து இரத்தக்கசிவு ஏற்பட்டதால் அவர் சிகிச்சைக்காக போடி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை தான் தற்போது நாம் கண்டு வருகிறோம். இது தொடர்பாக முருகேசன் அளித்த புகாரின் பேரில் போடி நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் முருகேசனும் தமிழன் என்பவரும் ஒரே பகுதியில் வசித்து வருவார் என்பதும் இவர்களுக்கிடையே ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமாகத்தான் இன்று பட்டப்பகலில் பர்னிச்சர் கடைக்கு சென்ற முருகேசனை பின்தொடர்ந்து வந்து தமிழன் என்பவர் தரமாரியாக வெட்டியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போடி காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள தமிழனை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே சமயம் அரிவாள் வெட்டுதலில் காயமடைந்த முருகேசன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார். சிவரஞ்சனி, பட்டப்பகலில் ஒரு நகரின் மையப்பகுதியில் இயங்கி வரக்கூடிய கடையினில் புகுந்து அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் போடி நகர் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிக்குமார்.